நற்பவி யோகிராம் சுரத்குமார், மதிப்பிற்குரிய எனது பெற்றோர்களுக்கும் வணக்கத்திற்குரிய எனது ஆசான்களுக்கும் எங்கும் நிறைந்திருக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் என் பணிவான வணக்கம். நற்பவி, இழந்த பொருட்களை மீட்க. நம்ம வந்து எவ்வளவோ நம்ம வந்து ஒரு அரச வாழ்வு வாழ்ந்திருக்கோம் நம்மளோட குடும்பம், ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்மளோட குடும்பத்தோட நிலை வந்து அப்படி படிப்படியாக சரிவாகி ஒரு ரொம்ப குறைவான ஒரு வசதி வாய்ப்புகளோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை. பக்கத்தில் இருக்கவங்களே சொல்லுவாங்க, வாழ்ந்து கெட்டவர்கள்னு சொல்லி. நீங்களும் பழைய காலத்து விஷயங்களை அசை போட்டுக்கிட்டே இருப்பீங்க. எங்கிட்ட நாங்கள் இப்படிலாம் இருந்தோம், அப்படிலாம் இருந்தோம்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பீங்க. இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது. எப்போவுமே புலம்புற இடத்துல மகாலட்சுமி வரமாட்டா. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இழந்த சொத்துக்களை மீட்க, இழந்த பணத்தை மீட்க, இழந்த புகழை மீட்க, இந்த மாதிரி நீங்கள் எதெல்லாம் இழந்திருக்கீங்களோ அதையெல்லாம் திரும்ப உங்களுக்கு பல மடங்காக கிடைக்கணும் அப்படின்னா அரச வாழ்வு தரக்கூடிய அரச மரச்செடி. இந்த அரச மரச்செடியை உங்களோட ஜென்ம நட்சத்திர நாளில், நீங்கள் எந்த நாள் பிறந்திருக்கிறீங்களோ அந்த நாளில் உங்களுக்கு நிலம் இடம் இருந்தால் உங்களோட இடத்துல வச்சு வளர்த்துங்க. அல்லது ஒரு கோவிலில், ஒரு சிவன் கோவிலில் இந்த அரச மரச்செடியை நட்டு அதுக்கு நல்லா எதுவும் ஆடு மாடுகள்லாம் கடிக்காத மாதிரி ஒரு வேலி போட்டு டெய்லி போய் தண்ணி ஊற்றி ஓரளவுக்கு மரம் வளர்கிற அளவுக்கு இந்த மரத்தை நீங்கள் வளர்க்கும் பொழுது, தண்ணி ஊற்றி வளர்க்கும் போது என்னோட எனக்கு அரச வாழ்வு தரணும், நான் அரசனை போல் வாழணும், என்னோடய இழந்த பொருட்கள்லாம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணி இது போல் அரச மரம் நட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகள் எல்லாமே நீங்கும், வருமானம் வரும், திருமணம் நடக்கும், குழந்தை பேர் கிடைக்கும், புது வீடு கட்டுவீங்க, இடம் வாங்குங்க, எல்லாமே இந்த பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு அரச மரத்தை வாழ்நாளில் ஒவ்வொருவரும் ஒரு மரத்தையாவது நட்டு அரச வாழ்வு வாழுங்கள் என்று மனதார வாழ்த்துகிறேன். நன்றி நற்பவி.